லியோ ட்ரெய்லர் இந்தியன் சினிமாலேயே வரலாறு காணாத, இல்லை இல்லை உலக சினிமாலேயே வரலாறு காணாத லைக்ஸ் ரெக்கார்டாக இப்போ பண்ணியிருக்கு. அதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். 21 நிமிஷத்தில் 1 மில்லியன் லைக்ஸ் ரீச் பண்ணி உலக சினிமாலேயே ஃபாஸ்டஸ்ட் லைக்ஸ் ரீச் பண்ண மூவியாக இப்போ லியோ வந்திருக்கு. யூடியூப்பில் அதிவேகமாக 1 மில்லியன் லைக்ஸ் தொட்ட ட்ரெய்லர்னு லிஸ்ட் எடுத்தால் அந்த லிஸ்ட்டில் 5th place இருக்க மூவி ஹெச் வினோத் டைரக்ஷனில் அஜித் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன வலிமை 3 மணி நேரம் 25 நிமிஷத்தில் 1 மில்லியன் லைக்ஸை தொட்டுச்சு. 4th place வம்ஷி டைரக்ஷனில் விஜய் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன வாரிசு 1 மணி நேரம் 29 நிமிஷத்தில் 1 மில்லியன் லைக்ஸை தொட்டுச்சு. 3rd place நெல்சன் டைரக்ஷனில் விஜய் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன பீஸ்ட் 1 மணி நேரம் 16 நிமிஷத்தில் 1 மில்லியன் லைக்ஸை தொட்டுச்சு. 2nd place அட்லி டைரக்ஷனில் விஜய் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன பிகில் 1 மணி நேரத்தில் 1 மில்லியன் லைக்ஸை தொட்டுச்சு. 1st place பார்த்தீங்கன்னா லோகேஷ் டைரக்ஷனில் விஜய் நடித்து இப்போ ரிலீஸ் ஆகியிருக்க லியோ ட்ரெய்லர் தாங்க வெறும் 21 நிமிஷத்தில் 1 மில்லியன் லைக்ஸை தொட்டிருக்கு. உலக சினிமாலேயே 21 நிமிஷத்துலேயே 1 மில்லியன் லைக்ஸை தொட்ட முதல் ட்ரெய்லர் லியோ தான். ஏன் சொல்கிறேன்னா ஹாலிவுட்டில் ஃபாஸ்டஸ்ட் 1 மில்லியன் லைக்ஸை தொட்ட ட்ரெய்லர்னு பார்த்தா அது அவெஞ்சர் எண்டிகேம் ட்ரெய்லர் தான். அதுவே 60 நிமிஷத்தில் தான் 1 மில்லியன் லைக்ஸை ரீச் பண்ணுச்சு. இதுவே பாலிவுட்க்கு வந்தோம்னா அங்கே ஃபாஸ்டஸ்ட் 1 மில்லியன் லைக்ஸை தொட்ட ட்ரெய்லர்னு பார்த்தா தில் பெஜரா ட்ரெய்லர் தான். அதுவே 1 மணி நேரம் 38 நிமிஷத்தில் தான் ரீச் பண்ணுச்சு. ஆனால் லியோ 21 நிமிஷத்தில் 1 மில்லியன் லைக்ஸை தொட்டு உலக சினிமாவையே மிரள வச்சுருக்குந்தாங்க சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் உலக அளவில் பிகில் அண்ட் எண்டிகேம் தான் கடந்த 3 வருஷங்களாக அதிவேகமாக ஃபாஸ்டஸ்ட் 1 மில்லியன் லைக்ஸ் ரெக்கார்டை ஹோல்டு பண்ணி வச்சுருந்தது. அதன் பிறகு விஜய்க்கு வாரிசு பீஸ்டில் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் நம்பர் 1 ரெக்கார்டை பிரேக் பண்ணாமே தான் இருந்தது. இப்போ வந்திருக்க லியோ தாங்க அதை தட்டி தூக்கியிருக்க. லைக்ஸில் மட்டும் கிடையாது, வியூஸ்லேயும் மொரட்டு பர்ஃபார்மன்ஸை இப்போ லியோ ட்ரெய்லர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபைனலாக லியோ ட்ரெய்லர் வியூஸ் அண்ட் லைக்ஸில் எவ்வளோ ரீச் பண்ண போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.